ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாம் 2020 கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ்ட் டயோடு. இதில் எது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட் டயோடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு, ரைட்டா? பிஎன் ஜங்ஷன்னா நார்மலாக பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியலால் இருக்கும். பி டைப் மெட்டீரியல் அப்படின்னா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். ஹோல்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே என் டைப் மெட்டீரியல்ஸ்னால் நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதுதான் வந்து ஜங்ஷன், ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம். இதுதான் பிஎன் ஜங்ஷன் டயோட். இதை எப்படி ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணலாம்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் கொடுக்க போகிறோம், வெளியில் வந்து ஒரு வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். வோல்டேஜ்னால் நமக்கு இந்த 5 வோல்ட் பேட்டரி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வோல்டேஜ் வந்து கொடுத்து இந்த டயோடை பவர் பண்ண போகிறோம். இப்போ பி ரீஜியனில் கனெக்ட் ஆகிருக்க வயரில் பாசிட்டிவ் சார்ஜும், அதுவே என் ரீஜியனில் கனெக்ட் ஆகிருக்க வயரில் நெகட்டிவ் சார்ஜும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டயோடு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இதை தான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றதா ரிவர்ஸ் பயாஸ். அதில் என்ன பண்ணுவோம்னா, பி ரீஜியனோட ஒரு நெகட்டிவையும் அதுவேவும் என் ரீஜியனோட ஒரு பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்படி நடக்கிறப்ப இந்த டயோட் வந்து ஆஃப் ஆகிடும். இதை தான் வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎன் ஜங்ஷனை நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெட்டு போட்டு ஒரு லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த சைடு வந்து பாசிட்டிவ், அதாவது பி ரீஜியன், இந்த சைடு வந்து நெகட்டிவ், அதாவது என் ரீஜியன். நம்ம இப்போ பிஎன் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் கொடுத்துருப்போம். அதாவது பி சைடு வந்து பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும், அதுவே என் சைடு வந்து பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கும். அதாவது இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 3 வோல்ட் இருக்கும். அந்த மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பி சைடு வந்து அதிகமான வோல்டேஜும் என் சைடு வந்து கம்மியான வோல்டேஜும் இருக்கிறப்ப இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். நம்ம க்வெஸ்சனில் அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டயோடோட பாசிட்டிவ் சைடு அதிகமான வோல்டேஜும் நெகட்டிவ் சைட் கம்மியான வோல்டேஜும் இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா இந்த சைடு -4, இங்கே -2. -4 விட -2 வந்து அதிகம், ஓகேவா? அதாவது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த சைடு 2 வோல்ட்டு, இங்கே 5 வோல்ட்டு. நமக்கு வந்து இந்த சைடு தான் அதிகமாக வேணும், இந்த சைடு கம்மியாக தான் வேணும். ஸோ இந்த இதுவும் கண்டிஷனும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -2 வோல்ட்டு +2 வோல்ட்டு. இதுவும் வந்து இந்த சைடு கம்மியாக இருக்குது, இந்த சைடு அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வராது. அதுவே ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா இங்கே 0 வோல்ட்டு, இது வந்து -3 வோல்ட்டு. இங்கே வந்து பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு பிஎன் ஜங்ஷனில் பாசிட்டிவ் சைடு அதிகமான வோல்டேஜும் நெகட்டிவ் சைடு கம்மியான வோல்டேஜும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே ரிவர்ஸ் பயாஸ்னால் அப்படியே கண்டிஷன் மாறிடும். பி சைடு வந்து கம்மியாகவும் என் சைடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ்னு சொல்லுவோம். நம்ம க்வெஸ்சனில் ஃபார்வர்ட் பயாஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து செமிகண்டக்டர்ஸ் வச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் செகண்ட் க்வெஸ்சனும் செமிகண்டக்டர் ரிலேட்டட் டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. அதே இயரில் கேட்ட க்வெஸ்சன் தான். ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எ என் டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் பை டோப்பிங் இட் வித். அதாவது ஒரு இன்டென்சிக் செமிகண்டக்டரை எதால் டோப் பண்ணால் ஒரு எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அதுவும் என் டைப் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு செமிகண்டக்டர்னா என்னென்னு தெரியணும், இன்டென்சிக்னா என்னென்னு தெரியணும், எக்ஸ்டென்சிக்னா என்ன தெரியணும், அதில் என் டைப்னா என்னென்னு தெரியணும்ல, ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செமிகண்டக்டர்ஸ்னால் கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. கண்டக்டர்ஸ்னால் இந்த காப்பர் வயர் இந்த மாதிரி மெட்டீரியல், இது வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், அதனால் இதை கண்டக்டர்ஸ்னு அப்படி சொல்லுவோம். அதுவே இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா வுட், பிளாஸ்டிக், அதெல்லாம் வந்து இன்சுலேட்டர்ஸ். ஏன்னா அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ இதை வந்து இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த செமிகண்டக்டர்ஸுங்கிறது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது, பாதி கண்டக்ட் பண்ணும் பாதி கண்டக்ட் பண்ணாது. அதாவது பாதி கண்டக்டராக ஆட் பண்ணும், பாதி இன்சுலேட்டிங்காக இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக ஆட் பண்ணும்.
இந்த செமிகண்டக்டர்ஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்னா அதில் வந்து எந்த ஒரு இம்பியூரிட்டிஸுமே இருக்காது, அதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அதுவேவும் இம்பியூர் ஃபார்ம்னா அதில் வந்து ஏதாவது இம்பியூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அதை எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரண்ட் கண்டக்ஷன் நடக்கணும்னா அந்த மெட்டீரியலில் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து இருக்கணும், அப்படி இருந்துச்சுனா தான் அங்கே சார்ஜஸ் வந்து கண்டக்ட் ஆகி கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும், எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதுவே எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரில் நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லலாம்னா ஷார்ட்டாக, ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் நம்ம ஏதாவது இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறப்ப அது வந்து எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டராக சேஞ்ச் ஆகுது. இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம், சிலிகான், இதெல்லாம் வந்து இன்ட்ரென்சிக், அதாவது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அதுவே எக்ஸ்டென்சிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஆட் பண்ணுற இம்பியூரிட்டியை பொறுத்து எக்ஸ்டென்சிக் வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை ஆகும், என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியலை இம்பியூரிட்டிஸாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என் டைப் செமிகண்டக்டர். அதுவேவும் ஹோல்ஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியலை நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து பி டைப் செமிகண்டக்டர். இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்னதுன்னா நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் போய் பார்த்தோன்னா தெரியும். அதில் வந்து ஃபிஃப்த் குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா இருக்கும். இதை வந்து பென்டாவேலண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பி டைப் ஹோல்ஸ் அதிகமாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னதுன்னா தேர்ட் குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ், இதை வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், அதாவது பியூராக இருக்கிற ஒரு செமிகண்டக்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என் டைப் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டராக சேஞ்ச் ஆயிரும். அதுவேவும் ஹோல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டராக சேஞ்ச் ஆயிரும். என் டைப்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம், அதுவே பி டைப்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னதுன்னா அர்சனிக், பாஸ்பரஸ், பிஸ்மித். ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேலியம், இண்டியம், அலுமினியம். நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரை என் டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டராக எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, அதாவது ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரை நம்ம வந்து என் டைப் செமிகண்டக்டராக மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் சேர்க்கணும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் தான், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். பென்டாவேலண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பாஸ்பரஸ், பிஸ்மித், அர்சனிக், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே ஆப்ஷனாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுவே இந்த க்வெஸ்சனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அண்ட் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, என்னுக்கு பதிலாக பின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆன்சர் என்னவாக இருக்கும், அலுமினியமாக இருக்கும். ஏன்னா ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் ஆட் பண்ணுறப்ப, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணுறப்ப அது வந்து பி டைப்பாக சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம்னா அலுமினியம், கேலியம், இண்டியம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம அலுமினியம் ஆட் பண்ணுறப்ப பி டைப் செமிகண்டக்டராக மாறிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் அஸ்பிரன்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.